அஜித் பிறந்தநாளில் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட். ஹெச் வினோத் இயக்கத்துல அஜித் நடிப்புல வெளியான வலிமை திரைப்படம் கலவையான விமர்சனங்கள் பெற்றாலும் வசூல் ரீதியா வெற்றி பெற்றது. இதை தொடர்ந்து அஜித்தின் 61வது படத்தை ஹெச் வினோத் இயக்க போனி கபூர் தயாரிக்கிறாரு. அஜித் நெகட்டிவ் கதாபாத்திரத்துல நடிக்கும் இந்த படத்திற்காக 20 கிலோவிற்கு மேல உடல் எடையை குறைச்சிருக்காரு. AK-61 படத்திற்காக ஹைதராபாத்ல இருக்க ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியில சென்னை மவுண்ட் ரோட் போல பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது படப்பிடிப்பு தொடங்கி நடைபெற்று வருது. வங்கி கொள்ளைய சுற்றி திரைக்கதையை அமைத்திருக்கிறதாவும் முழு வீச்சுல படப்பிடிப்பு முடிச்சு தீபாவளிக்கு படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டு இருக்கிறதாவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்திற்காக அஜித் 2 மாதங்கள் மட்டுமே கால்ஷீட் கொடுத்திருக்காரு. மேலும் குறிப்பிட்ட அந்த தேதிக்குள்ள படத்தை விரைவா எடுக்க முடிக்கும்படி அவர் இயக்குனருக்கு ஆர்டர் போட்டிருக்காரா. இதனால வினோத் அஜித் கூறியபடி படத்தை எப்படியாவது சீக்கிரம் முடிச்சு விட வேணும் அப்படின்னு போர்க்கால அடிப்படையில வேலை செஞ்சுட்டு வராரு. ஆனா படக்குழுவினர் அவருக்கு எதிர்பார்த்த அளவு ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இல்ல. இதனால என்ன செய்வது அப்படின்னு வினோத் தலையை பிச்சு கொண்டு திரிகிறாரு. ஏற்கனவே வலிமை திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு மேல அதிக நாட்களை இழுத்துருச்சு. இது அஜித்தின் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய குறையா இருந்தது. அதனாலதான் அஜித் இந்த படத்தை விரைவா முடிக்க சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாம அவர் அடுத்ததா விக்னேஷ் சிவன், செலுத்த சிவா அப்படின்னு வரிசையா படங்கள்ல நடிக்க இருக்காரு. அதனால வினோத் தற்பொழுது 45 நாட்கள் தொடர்ச்சியா முதல் கட்ட படப்பிடிப்பை நடத்த திட்டமிட்டிருக்காரு. அது முடிந்த பிறகு 10 நாட்கள் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த 15 நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற இருக்குது. இந்த நாட்களுக்குள்ள படத்தின் மொத்த வேலையும் முடிக்க வேண்டும் அப்படின்னு அஜித் கண்டிஷன் சொல்லியிருக்காரு. படம் குறித்த தகவல் ஒன்னு வெளியாகி இருக்கு. அதன்படி May 1st இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் தலைப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. வரும் May 1st அஜித் தனது 51வது பிறந்தநாளை முன்னிட்டு இதை வெளியிட்டா ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும் மற்றும் பிறந்தநாள் விருந்தாவும் அமையும் அப்படின்னு படக்குழு திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. Thank you.